திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி கோ அபிஷேகபுரம் கோட்டத்திற்குட்பட்ட மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் 2020-2021 நிதியின் கீழ் தென்னூர் ரஹ்மானியபுரம் உள்ளிட்ட இரண்டு இடங்களில் ரூபாய் 18 லட்சம் மதிப்பிலான புதிய நியாயவிலை கட்டிடத்தை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவராசு, மாநகராட்சி ஆணையர் முஜிபுர் ரஹ்மான், மத்திய மாவட்ட பொறுப்பாளர் வைரமணி, மாநகர செயலாளர் அன்பழகன், பகுதி செயலாளர்கள் கண்ணன், காஜாமலை விஜய், இளங்கோ, முன்னாள் கோட்டத் தலைவர் விஜயலட்சுமி, வட்டச் செயலாளர்கள் காளை, முரளி, இளையராஜா, திருநாவுக்கரசர் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்.